வெச்சாறுப்பாறு செக்கு செக். செஸ் விளையாட்டின் மிக முக்கியமான காய் நகர்த்தல் தான் செக். அரசர்களின் விளையாட்டு என வர்ணிக்கப்படும் சதுரங்கம் மனித இனத்தின் பிரபல விளையாட்டுகளில் ஒன்றாகும். இருவர் விளையாடும் ஒரு பலகை விளையாட்டு தான் இந்த செஸ். ஒரு பக்கத்து 16 காய்கள் வீதம் 32 காய்கள் இவ்விளையாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. சிப்பாய், யானை, குதிரை, மந்திரி, ராணி மற்றும் ராஜா அடங்கிய ஒவ்வொரு வகை காயும் தனித்த வழியில் நகர்த்தப்படும். இந்த விளையாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கமே செக்மேட் செய்வதாகும். செக்மேட் என்பது போட்டியாளரின் ராஜாவை கைப்பற்றுவதை தவிர்க்க இயலாதபடி அச்சுறுத்துவதாகும். அதாவது ஒரு ஆட்டக்காரரின் ராஜாவுக்கு செக் வைக்கப்பட்டு அதிலிருந்து தப்பிக்க எந்த நகர்வும் செய்ய இயலவில்லை என்றால் பின்னர் அந்த ராஜா செக்மேட்டில் இருக்கிறார் என்று கருதப்படும். அது மட்டுமல்லாமல் விளையாட்டு அத்துடன் முடிந்தும் விடும். அந்த ஆட்டக்காரர் தோல்வியுற்றவராகவும் கருதப்படுவர். பிரியமான எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் இருவர் விளையாடும் ஒரு பலகை, ஆம் உலகம் என்னும் பலகை. இந்த உலகம் என்னும் பலகையில் பரலோகத்தின் தேவன் ஒரு ஆட்டக்காரர், உலகத்தின் குடிகளாகிய நாம் அனைவரும் மற்றொரு ஆட்டக்காரர்கள். இதில் உலகத்தின் குடிகளாகிய எதிரணியோடு தேவன் விளையாட ஆரம்பித்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். சிப்பாய், யானை, குதிரை, மந்திரி, ராணி என்று எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவுட் ஆகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ராஜாவுக்கும் செக் வைக்கும் நேரம். அதாவது விளையாட்டின் முடிவை நோக்கி ஆட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில கட்டங்கள் மாத்திரம் நகர்த்த வழி இருக்கிறது. அதுவும் விரைவில் முடிவுக்கு வர இருக்கிறது. எனக்கன்பானவர்களே, வெற்றியை நோக்கி பரலோகத்தின் தேவனும் தோல்வியை நோக்கி உலகத்தின் குடிகளும் மிக முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அது என்னவென்றால், தேவன் ஒருபோதும் தோற்று போக மாட்டார். தேவன் ஒருபோதும் தோற்று போவதே இல்லை. ஆனால் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற உலகத்தின் குடிகள், அந்த உலகத்தின் குடிகள் மேல் மிகுந்த பாசமும் அன்பும் பிரியமும் கொண்ட நம் தேவன் மனமிறங்குவாரா? மரணத்தின் விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற, கண்ணீரின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தின் குடிகள் மேல் மிகுந்த அலாதி அன்பும் பிரியமும் பாசமும் கொண்ட தேவன் மனம் இறங்குவாரா? இரக்கமுள்ள தகப்பன் இரக்கம் செய்வாரா? உலகத்தின் ஓ ஸ்தோத்திரம் இந்த குடிகள் தப்பித்து கொள்ள வழி செய்வாரா? எங்கும் நகர முடியாமல் வைக்கப்பட்டிருக்கிற செக் எடுக்கப்படுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.